ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவனேஸ். வெல்கம் டு லேர்ன் வித் டாக்டர் சிவா. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா நான் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான என்ஜாய்மெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் கோவில் திருவிழாவை பற்றி நான் மூணு வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்க, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அடுத்து இன்றைக்கி என்ன வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர் தூக்குற ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து மாவளக்கு ஃபங்க்ஷன் நிறையா இருக்குது. அந்த இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தேருக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க தேர் இருக்கும், கட்டையில் தான் இருக்கும். அது வந்து உள்ளே இருந்து எடுத்து எல்லாம் செட் பண்ணி வெளியில் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேரை வந்து அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வருஷ வருஷமும் அலங்காரம் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, தேரோட அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சு. செம்மையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, சாமி முதற்கொண்டு செம்மையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் காட்டுறேன். தேர் தூக்குறதுக்கு வந்து இந்த தாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க, ஒரு 11 மணி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் காலையில் தூக்குறதுக்கு. இதாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாமி வந்து செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரம்ஸ் அடிக்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி குழு அப்படிங்கிறவங்களோட இந்த ட்ரம்ஸுங்க. உங்களுக்கு ட்ரம்ஸ் வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன், அது வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து கோயில் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் மாவளக்கு அப்படிங்கிறதுனால செம்மையாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பூக்கள்லாம் தொங்க விட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சாமிக்கெல்லாம் பூச்சை போட்டு தேர் வந்து கிளம்பிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் கரெக்டான அளவு தேர் இல்லைங்க, ஒரு 50 பேர்கிட்ட தூக்கியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பேர் தான் தூக்குனாங்க, தூக்கிறதுக்கு ஆளே வரமாட்டேன்ட்டாங்க யாரும். எல்லோரும் 50 பேரை வச்சு சம்பாதிச்சு தூக்கியாச்சு. இதில் நானும் தூக்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, தேர் வந்து கீழே இறக்கி வச்சிட்டோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த காப்பு கட்டின கயிறு வந்து நாங்கள் தூக்குற ஹைட்டுக்கு ரொம்ப இதாக இருக்கிறனால அதை வந்து தூக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வந்து நிறுத்திட்டோம். அதனால் அந்த கம்பெல்லாம் வச்சு அந்த இதை வந்து தூக்கி விட்றாங்க. மறுபடியும் தேர் வந்து இறக்கி வச்சாச்சுங்க. ஏன்னா வந்து இங்கே பந்தல் போட்டிருந்தாங்க கோயிலுக்காகவே, அந்த பந்தல் இடிக்கும் அப்படிங்கிறதாக மறுபடியும் இறக்கி வச்சுட்டாங்க. இது மாதிரி நிறையா வந்து இடைஞ்சல் வந்துச்சுங்க போகும்போதெல்லாம், அந்த கரண்ட் கம்பி இது அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பார்த்து இறக்கி வச்சு பொறுமையாக தாங்க கொண்டு போனோம். Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தேர் நிறுத்திட்டாங்க, இறக்கி வச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீர் மோர் குடிக்கிறதுக்கும் சர்பத் குடிக்கிறதுக்கும் வந்து இறக்கி வச்சிட்டாங்க. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் போகும்போது இருக்குதுங்க, சரியான வெயிலுங்க. நாங்கள் வேறு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலேருந்து 11 மணிக்கு எடுத்தோம் இல்லைங்களா, தேரை தூக்குனதுக்கப்புறம் ஒரு 12-1 மணி ஆகிடுச்சுங்க இங்கே சுற்றி முடிக்கிறதுக்கே, அவ்வளோ வெயிலுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது எடுத்ததுங்க, போகும்போது ரொம்ப தூரம் போனோம் ஆனால் எடுக்க முடியாது, எடுத்தோம். நான் வீடியோ எடுக்கல, நான் தேர் தான் தூக்குனேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து தான் நான் வீடியோ எடுத்தேன். வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எடுக்கலைங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரம் இருந்துச்சுங்களா, அதனால் வீடியோ வந்து எடுக்க முடியல. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரணமும் இருக்குது. வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த வீடியோஸே குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுங்க. அந்த வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது, ஃபுல்லாக ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தாங்க நான் ஷார்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து கோயிலுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது எடுத்த வீடியோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, ஸோ அதனால் இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கோயிலில் போயிட்டு தேர் நிறுத்திட்டு சாமிக்கு பூஜை பண்ணி இறக்கி வச்சுட்டாங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.